பரஞ்சோதிகளாய் வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசி சந்தோஷம். பரஞ்சோதிகளாக இருக்கின்ற உங்களை காண்பதற்காகவே மீண்டும் இந்த பிரவேசம். இல்லை என்றால் நீங்கள் பரஞ்சோதியை பார்த்திருப்பீர்கள். ஒரு பரஞ்சோதியைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய அன்பின் இயக்கம், உங்களுடைய விசுவாசம், நாங்களெல்லாம் பரஞ்சோதிகளாகிவிட்டோம், நீர் பரஞ்சோதியாக வேண்டாம் என்று உங்களுடைய அன்பு மீண்டும் எடுத்தது. அதனால்தான் கீழிறங்க முடியாத நிலையிலே விழிப்பையும் கனவையும் உறக்கத்தையும் கடந்து நிற்கின்ற நிலையிலே, அங்கே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறப்பு இறப்பற்று போன்று இந்த பருவுடலுக்குள் வருவது என்றால் அது தன்னுடைய சுரூபத்திலிருந்து அறிவு என்ற அகங்காரத்திற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் இறங்கி அறிவோடு சித்தத்தில் கலந்து மனமாய் இந்த புலனுக்கு வெளிவர வேண்டியிருக்கிறது. சாதாரண மக்கள் புலனை கடப்பது அறிது. புலனை கடந்தாலும் பிராணனில் ஒடுங்குவது சிறு. பிராணனில் ஒடுங்கினாலும் அது மனதில் ஒடுங்குவது பல காலங்கள் ஏற்படும். அந்த மனமும் நாசமாகி அங்கே அறிவு உதயமாக வேண்டும். தத்துவ தவ ஞானத்திலே சிறந்து பரு உலக அழியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் தெரிந்து கொண்ட இந்த அறிவு ஆன்ம அறிவை அறிவதற்கு முற்பட வேண்டும். அந்த ஆன்ம அறிவை அறிவதற்கு பல பிறவிகள் தேவைப்படுகிறது. ஒரு பிறவி அல்ல, இரு பிறவி அல்ல, பல பிறவிகளில் அந்த அறிவு ஆன்மாவை அடைய வேண்டும் என்ற இயக்கம் இருந்தால் போதுமா? அதற்கு ஒரு தக்க குரு அமைய வேண்டும். தக்க குரு அமைந்தால் போதுமா? ஆத்ம பயிற்சி தேவைப்படுகிறது. இத்தனையும் சேருகிற பொழுது அந்த அறிவு ஆன்மாவில் ஒடுங்கி பேரறிவோடு கலக்கின்ற பொழுது உணர்ச்சிகளால் ஏற்படுகிற இன்பத் துன்பங்களையெல்லாம் கடந்து பேரானந்த பேரின்ப சுகத்தை அது அடைகிறது. அதனால்தான் உணர்ச்சிகளால் ஏற்படுகிற இன்பத் துன்பங்களை கடந்து இருப்பது அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தோடு ஒன்று இருக்கின்ற பேரானந்த நிலை அது. பேரின்ப சுகம் சும்மா இருப்பதே சுகம். அந்த சுகத்தில் ஒடுங்கிய பிறகு இந்த அழியும் இந்த பிரபஞ்ச சுகத்தை பெறுவதற்கு அந்த அறிவு விரும்பாது. ஆகவேதான் அந்த அறிவு மீண்டும் இங்கே கீழே வருவதற்கு எண்ணற்ற மக்களின் இயக்கம் தேவைப்படுகிறது. குருவின் இயக்கம் அல்ல, பல மக்களின் இயக்கம். அதனால்தான் உங்களின் இயக்கத்தால் விளைந்ததே இந்த பரஞ்சோதி. ஆகவே மீண்டும் இந்த பருவுடலில் கொண்டு வந்த உங்களுக்கு இந்த பருவுடல் உள்ளவரை உங்களுக்கான சேவைகளை அது செய்யும்.
ஏனென்றால் தாயின் கருவறையிலிருந்து பிறந்த பிறப்பு ஒன்று, அது 17ஆம் தேதியோடு இறந்தது. இன்று உங்களுக்காக வந்திருக்கிறது. உங்களினுடைய உயர்விற்காக, உங்களினுடைய உன்னதத்திற்காக, எதற்காக நீங்கள் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தீர்களோ, வந்த வேலையை விட்டு விட்டீர்கள், பந்தத்தை பிடித்துக் கொண்டு திரிகிறீர்கள். அதனால்தான் வந்த வேலையை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஒரு குரு தேவைப்படுகிறார். அதனால்தான் இந்த பருவுடல் இல்லை என்றால் நீ மீண்டும் மறந்து விடுவீர்களோ என்ற ஒரு அச்சத்தினால் கூட மீண்டும் இந்த பருவுடலுக்குள்ளே இருந்து செயல்படுகின்ற நிலை.